இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் குவஸ்டின் முக்கியமான குவஸ்டின்ஸ் பார்ப்போம். பாகம் 5, முதல் குவஸ்டின், கீழ்கண்ட கூற்றில் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானது? ஃபஸ்ட்டு கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவை அல்ல. இரண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்கள் மற்றும் உதவி தலைவர்கள் நிரந்தர ஊழியர்கள் அல்ல. மூணாவது கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்களுக்கு குறைந்தளவு கல்வி தரம் வேண்டியதில்லை. நாலாவது கூற்று பார்த்திங்கன்னா, உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி. இந்த நாலு கூற்றில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, சி, நாலுமே கரெக்டு. அடுத்த குவஸ்டின், பின்வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரி விகித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது? ஃபஸ்ட்டு கூற்று, வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. ரெண்டாவது, வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, ஒன்று மற்றும் இரண்டும் சரி. அடுத்த குவஸ்டின், பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ விடை, ஆல்ஃப்ரட் மார்ஷல். அடுத்த குவஸ்டின், வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விடை ஆப்ஷன் டி, கார்லஸ் மார்க்ஸ். அடுத்த குவஸ்டின், பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, ராக்னர் நர்க்ஸ். அடுத்த குவஸ்டின், இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்தது. 2001 எத்தனை மில்லியனாக உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, 1027 மில்லியன். அடுத்த குவஸ்டின், இந்தியாவில் 3 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பி, 1966-69. அடுத்த குவஸ்டின், சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை ஆப்ஷன் ஏ, ஃப்ரான்ஸ். அடுத்த குவஸ்டின், கல்வி என்பது, விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, நுகர்வும் முதலீடும். அடுத்த குவஸ்டின், மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் எஸ்ஏஎஃப் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை ஏ, 1985. அடுத்த குவஸ்டின், அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே, இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா, விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, லயனல் ராபின்ஸ். அடுத்த குவஸ்டின், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை ஆப்ஷன் சி, 1935. அடுத்த குவஸ்டின், இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க 7வது நிதிக்குழு டேஷ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை ஆப்ஷன் பி, நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு. அடுத்த குவஸ்டின், நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பலர் டேஷ் அல்லலுறுகிறார்கள். விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, உப வேலைவாய்ப்பு. அடுத்த குவஸ்டின், 2002-2003 நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, விடை ஆப்ஷன் பி, 25%. அடுத்த குவஸ்டின், வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை ஆப்ஷன் பி, பகுத்தறிவு சட்ட ஆளுமை. அடுத்த குவஸ்டின், இந்திய பொருளாதாரத்தில் முக்கியம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தினது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 1991. ஆப்ஷன் பி. அடுத்த குவஸ்டின், இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, 3வது 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம். அடுத்த குவஸ்டின், 1991 மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை பார்த்தீங்கன்னா, விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, புதிய பொருளாதார கொள்கை. அடுத்த குவஸ்டின், 19வது நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கம் அபரிமிதமானதற்கு காரணம்? விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, தடுப்பூசி மற்றும் மருந்துகளின் கண்டுபிடிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக, ஆடம் ஸ்மித், இது செல்வ இலக்கணம். ஆல்ஃப்ரட் மார்ஷல் பார்த்தீங்கன்னா, தலை இலக்கணம். ஜேஆர் ஹிக்ஸ் மற்றும் ஆர்ஜிடி ஆலன் பார்த்தீங்கன்னா, சமநோக்கு வளைகோடு. இஹெச் சேம்பர்லின், இவர் பார்த்தீங்கன்னா, முற்றுரிமை போட்டி. அடுத்த குவஸ்டின், எந்த ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது?
விடை பார்த்திங்கன்னா 2000, ஆப்ஷன் டி 2000. அடுத்த குவஸ்டின், இரும்பு எஃகு தொழில் மற்றும் இரும்பு எஃகு தொழில் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாய் தொழில். அடுத்த குவஸ்டின், பொருளாதார வளர்ச்சி நிலைகளை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தீங்கன்னா பழமையான சமுதாய அமைப்பு முறை, அடுத்தது மாறும் நிலையில் உள்ள சமுதாயம், அடுத்து பொருளாதார மேலெழு நிலை, அடுத்து பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம், அடுத்து பொதுமக்களின் பேரளவு நுகர்ச்சி காலம். அடுத்த குவஸ்டின், நிதி நிறுவனங்களுக்கான பயனுள்ள தீர்மானமான ஆட்சி முறைகளில் முக்கிய பண்பு கூறுகள் எஃப்எஸ்பி நிதி நிலைத்தன்மை குழு வால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 2011. அடுத்த குவஸ்டின், உலக நுகர்வோர் தினம் என்று கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ மார்ச் 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட இன்றைய பொருளியல் வினா முடிஞ்சு, அடுத்த பொருளியல் வினாவில் சந்திப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே